Hi students, this is Alex here. In this video, we will talk about the number of atoms in a cubic unit cell. That is, we primitive or simple cubic unit cell. In a simple cubic unit cell, over corner, identical atoms or ions or molecules. So, over corner, in a simple cubic unit cell, we identical atoms or ions or molecules, or constituents. In the atoms or ions or molecules along the edges touch each other, but diagonally it touch pannadhu. Now idoda diagram paakalam. So diagram la pathina namu first oru simple unit cell edukkom. So oru square edukkom, inner oru square edukkom, adukapra indha lines la join pannumbodhu namakku complete a oru cube kedaikum. So in the line, in the line, and last time in the line. If you look at over corner, we have each corner identical atoms or ions or molecules. They touch along the edges of the cube, but they do not touch diagonally. So in this case, this is just a representation, but actually பாத்தீங்கன்னா நாம அது இன்னொரு ஒரு டயகிராம்ல வரைய போறோம். சோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்லயும் இருக்கும், இப்படி இருக்கும். சோ நம்ம இதுல கார்னர்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, பட் அது எட்ஜ்ல டச் ஆகும், பட் டயகனல்ல டச் ஆகாது. சோ அத ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு டயகிராம் போடணும் அப்படினா நம்ம முதல்ல ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி எடுத்துப்போம், and இந்த கியூப ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணனும். So cube complete பண்ணும்போது நம்ம இந்த lines எல்லாம் join பண்ணுவோம், and அந்த ஒவ்வொரு corner இருக்க atom edgeல touch பண்ணனும். சோ அப்ப எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு atom வரையறேனா அது இந்த மாதிரி இப்படி வரும், ஒரு part மட்டும் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இதுவே இந்த சைடு வருது அப்படினா, அதாவது நான் இப்போ பேஸ்ல இப்படி வரைஞ்சிருக்கேன், and இந்த பக்கம் வரும்போது இது மாதிரி வரும். சோ இங்க இருக்குது இது மாதிரி வரும், and இப்போ ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்ல வரையணும் அப்படினா இது மாதிரி வரும், திருப்பி டாப் சர்ஃபேஸ்ல வரையணும் அப்படினா இது மாதிரி வரும், and again top surface la idha madri varum. So over corner irukka atom idha mari edge la touch agum. So ipo indha edathula varaiyanum appadina ipdi varum, again ipo front surface la varaiyanum appadina namakku idha mari varum, and again indha mari varum. So indha mari nam over edathiley varaiyalam. Idu pathina thiruvi indha edathula varaiyanum, right side la varaiyanum appadina இது மாதிரி வரும், and அந்த கார்னர்ல இருக்கிறது இது மாதிரி வரும். அகைன் இந்த பக்கம் இருக்கிறது நம்ம மேல இங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் சைடில் இப்படி வரும், தென் அகைன் இதில் இதை மாதிரி ஒன்று வரும், இந்த எட்ஜில் திருப்பி இந்த இதில் வரும்போது இப்படி வரும். ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுலேயும் இப்படி ஷேர் ஆகிறது இப்படி வரையலாம், அதாவது டச் பண்ணுறது எட்ஜில் டச் பண்ணுறது இப்படி வரையலாம். சோ இது மாதிரி வரைஞ்சாச்சு. இதுல இன்னும் ஒரு சில கார்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணல, அதுக்கப்புறம் டயக்ராம் கிளியரா இருக்காது, அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் இதுல பாத்தீங்கன்னா இதுல இந்த லைன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இது டயகனலி டச் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது நமக்கு பேக் சைடு இருக்கிறது, இது ஃப்ரண்ட் சைடு கிடையாது. ஃப்ரண்ட் சைட்ல வரையணும் அப்படின்னா நம்ம செப்பரேட்டா இப்படி இன்னொரு ஒரு லைன் தான் வரைஞ்சிருப்போம், இது இப்படி டயகனலி இங்க டச் ஆகாது. இது பேக் சைட்ல இருக்கிறது, பாட்டம்ல இருக்கிறது, அதனால இதை டயகனலி டச் பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 6, and இதுல ஒவ்வொரு கார்னர் ஆட்டம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கார்னர் ஆட்டமும் of the cubic unit cell shared by 8 neighboring units. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்க ஒரு செல் வரைஞ்சிருக்கோம், பட் இது பாத்தீங்கன்னா இது பக்கத்துல இப்படி ஒன்று இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுல பக்கத்துல ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த டயகனலி இந்த சைடு ஒன்று இருக்கும், இதே மாதிரி மூணு ஸ்ட்ரக்சர் அபவ் இருக்கும். சோ இதுவே ஒரு செல் இல்லையா? சோ இந்த நாலு இது இருக்கு, அதாவது இது ஒரு செல், இது போக மூணு செல் இந்த பக்கம் வரும். சோ இதே மாதிரி அபவும் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தை வந்து 8 ஷெல் வந்து ஷேர் பண்ணும், நெய்பரிங் யூனிட்ஸ் வந்து ஷேர் பண்ணும். இது நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ நான் இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க. சோ இது மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர்ல பாருங்க. சப்போஸ் இப்ப இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா இது வந்து மேல வந்து நமக்கு இப்படி இங்க 4 செல் இருக்கும், அதே மாதிரி அதுக்கு கீழேயும் ஒரு 4 செல் இருக்கும். ஸோ டோட்டலா 8 செல்ஸ் வந்து நெய்பரிங் செல்ஸ் வந்து இதை ஷேர் பண்ணுது. அப்போ நம்ம ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் அப்படின்னும் போது நம்ம n(c/8) அப்படின்னு எடுப்போம். n(c) அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் த கார்னர். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தி சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் அப்படின்னு பார்க்கும்போது n(c/8) இல்லையா? அண்ட் இதுல வந்து நமக்கு டோட்டலா 8 கார்னர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸ் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலா இந்த இதுல வந்து 8 கார்னர்ஸ் இருக்கு, 8 ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ n(c) அப்படின்றது வந்து 8. ஸோ அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு வந்து 8/8 அப்படின்னு வரும், விச் இஸ் 1. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் அப்படின்றது வந்து 1. ஏன்னா இதுல வந்து ஒவ்வொரு இதுவும் ஷேர் ஆகுது. ஸோ ஷேர் ஆகி ஒவ்வொரு கார்னரையும் 1/8 தான் இருக்கும். ஸோ அது மாதிரி 8 கார்னர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கார்னர்லையும் 1/8 ஆஃப் த ஆட்டம் இருக்கு, அது மாதிரி 8 கார்னர்ஸ் இருக்கு. அதனால டோட்டலா ஒரு ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். இதுல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆட்டம்ஸ் வந்து இது ஃபுல் ஆட்டம் கிடையாது, இது வந்து ஒரு 1/8 தான், ஒரு ஆட்டத்தோட 1/8 பார்ட். அப்போ அது மாதிரி 8 கார்னர்ஸ் இருக்கும்போது நம்ம x 8 அப்படின்னு போட்டோம்னா 1 வரும். அதுதான் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் அப்படிங்கிறது n(c/8) அண்ட் n(c)ன்றது 8ங்க. அப்போ டோட்டலாக ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இதுல வந்து எத்தனை ஆட்டம் இருக்குன்னு கேட்டால் நம்ம 1 ஆட்டம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இதோட இன்னொரு டயக்ராம் பாருங்க. இந்த ஆட்டம்ஸ் வந்து இது மாதிரி தான் க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம இதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தி பாடி சென்டர்டு கியூபிக் யூனிட் செல்ல பார்க்கலாம். பட் ஒன்ஸ் அகைன் இதே மாதிரி டயக்ராம் நம்ம எடுப்போம். பட் அதோட சேர்த்து ஒரு பாடி சென்டர்டு அப்படின்றனால நமக்கு இதோட சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும். இதுவே நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, இதை எடுத்துட்டா அலாங் இந்த கார்னர் ஆட்டம்ஸோட சேர்த்து நமக்கு சென்டர்லையும் ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கார்னர் இருக்கிறதும் இதோட இப்படி கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம லைன்ஸ் போடுவோம், இது மாதிரி போடுவோம். ஸோ த ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்லி பேக்டாக இருக்கும், சென்டர்லையும் ஒரு ஆட்டம் இருக்கும் அலாங் வித் த கார்னர் ஆட்டம்ஸ். இதில் ஈச் கார்னரில் வந்து நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ண மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ஈச் கார்னரில் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அலாங் வித் தட் ஸோ ஒரு ஆட்டம் வந்து பாடியோட சென்டரில் ஆக்குபை பண்ணும். ஸோ இதில் அந்த ஆட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் இருக்கிறது வந்து எதையுமே வந்து டச் பண்ணாது. பட் தே ஆல் டச் த ஒன் தட் ஆக்குபைஸ் த பாடி சென்டர். ஸோ கார்னரில் இருக்கிறது வந்து ஒன்னோட ஒன்று டச் பண்ணாது, பட் அது எல்லாமே வந்து அந்த பாடி சென்டரில் இருக்கிறத டச் பண்ணும். ஸோ இதில் ஈச் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது சரௌண்டட் பை 8 நியரஸ்ட் நெய்பர்ஸ் இருக்கும். அதனால அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. அதே மாதிரி இந்த பாடி சென்டர்ல இருக்கிற ஆட்டம் பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட் செல்லுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வந்து நாட் ஷேர்டு பை தி அதர் யூனிட் செல். ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ இது வந்து நடுவில் இருக்கு. ஸோ இந்த நடுவில் இருக்கிறது வந்து இந்த வெறும் இந்த ஒரு யூனிட் செல்லோட சேர்ந்தது தான். பட் இதுவே கார்னர்ல இருக்கிறதுலாம் வந்து அதர் யூனிட் செல்லோட ஷேர் ஆகும். பட் இந்த பாடி சென்டர் வந்து பிலாங் டு ஒன் பர்டிகுலர் யூனிட் செல், பட் நாட் ஷேர்டு பை தி நெய்பரிங் யூனிட் செல். சோ அது வந்து நம்ம டயகிராம்லயே பார்க்க முடியுது. சோ அந்த கார்னர்ல இருக்கிறது வந்து ஒன்னோட ஒன்னு டச் பண்ணாது, பட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி சென்டர்ல இருந்து டச் பண்ணுறது நம்ம இந்த டயகிராம்லயும் பார்க்க முடியுது. சோ இந்த சென்டர்ல இருக்கிறது அதோட எல்லாமே வந்து கான்டாக்ட்ல இருக்கு, பட் கார்னர்ல இருக்குது டு நாட் டச் வித் ஈச் அதர். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தி பாடி சென்டர்டு கியூபிக் யூனிட் செல் பாத்தீங்கன்னா n of c by 8 plus n of d by 1. So already நம்ம 8 கார்னர்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம இது வந்து n of c வந்து 8 அப்படின்னு எடுப்போம். 8 by 8 plus நமக்கு வந்து அந்த சென்டர்ல இருக்குது ஒரே ஒரு ஆட்டம் தான். ஸோ டோட்டலா இது 1 plus 1 equal to 2. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் in the BCC unit cell வந்து 2. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது face centered cubic unit cell. இதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம கார்னர்ல இதே மாதிரி எடுத்துப்போம். அது போக ஒவ்வொரு ஃபேஸ்லயும் வந்து நமக்கு இது மாதிரி ஒரு ஆட்டம், அயான் ஆர் மாலிகுல் இது மாதிரி இருக்கும். ஸோ இது நான் வந்து லெஃப்ட் ரைட் போட்டிருக்கேன், டாப் அண்ட் பாட்டம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து பேக் சைடு, இது இந்த சைடு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது மாதிரி போட்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டாப் சர்ஃபேஸில் இருக்கிறது இது அதோ அந்தந்த கார்னர்ல இருக்கிறதோட இப்படி கான்டாக்ட்ல இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சைடு ரைட் சைடு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கார்னர்ல இருக்கிறதோட இப்படி கான்டாக்ட்ல இருக்கும். அதே மாதிரி இங்கே பாட்டம் சர்ஃபேஸ்ல இருக்கிறது அந்தந்த கார்னர்ல இருக்கிறதோட இப்படி கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது லெஃப்ட் சைடு இருக்கிறது இதை மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இது ஃப்ரண்ட்ல இருக்கு, ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணணும். அடுத்தது இது பேக்ல இருக்கு, ஸோ இது மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதோட ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ 4 கார்னர்லயும் இருக்கும், அந்தந்த ஃபேஸ்ல ஒன்று ஒன்று இருக்கும். இதுல இருக்கிற ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ல இருக்கிறது வந்து இந்த ஆட்டம் இந்த கார்னர் டச் தீஸ் இன் த ஃபேஸஸ் பட் நாட் ஈச் அதர். ஸோ அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். இந்த லைன்ஸ் போட்டிருக்கதே என்னன்னா அந்த கார்னர்ல இருக்கிறது வந்து அதோட வந்து இன்னொரு கார்னர்ல இருக்கிறதோட டச் பண்ணாது, பட் எல்லாமே அந்த ஃபேஸ்ல இருக்கிறத டச் பண்ணும். ஸோ அதை நம்ம இந்த டயக்ராம்லயும் பார்க்க முடியுது. ஸோ இந்த கார்னர்ல இங்க கேப் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த கார்னர்ல இருக்கிறது வந்து அது வந்து ஒன்னோட ஒன்று டச் பண்ணாது, பட் இது எல்லாமே அந்த ஃபேஸ்ல இருக்கிறதோட டச் பண்ணும். பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருக்கிறது வந்து 8 ஷேரிங் நடக்கும். அதாவது ஒரு கார்னர்ல இருக்கிறது வந்து 8 யூனிட் செல்லோட ஷேர் ஆகும், பட் இந்த ஃபேஸ்ல இருக்கிறது 2 யூனிட் செல்லோட தான் ஷேர் ஆகும். இதுக்கு மேல வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இது வந்து காமனா அந்த ஃபேஸ்ல இருக்குது இந்த 2 யூனிட் செல்லுக்கும் காமனா இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபேஸ் சென்டர் வந்து ஷேர் பை 2 யூனிட் செல், அதனால அதோட ஷேர் வந்து 1/2 கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி யூனிட் செல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கார்னர்ல இருக்கிறது வந்து 1/8 அண்ட் இந்த ஃபேஸ்ல இருக்கிறது வந்து 1/2. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூனிட் செல் எடுக்கும்போது அந்த கார்னர்ல வந்து 8 இருக்கு இல்லையா, அப்போ 8/8 அப்படின்னு வரும். பிளஸ் நமக்கு வந்து இது 6 ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த கியூபிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு 6 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ அந்த 6 ஃபேஸஸ்ல இருக்கிறதுனால இதை n ஆஃப் f வந்து 6 அப்படின்னு போட்டு பை 2 அப்படின்னு போடுவோம். ஸோ இது 1 plus 3. அப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த எஃப்சிசி யூனிட் செல் வந்து 4.